ஃபால்ஸ் டீச்சர் ப்ராஃபட்டுன்ற வந்து என்னன்னா வந்து இந்த பிசாசு கொடுக்குற எல்லா தாக்குதலுக்கும் மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க பாருங்க. ஓகே, அடி வாங்குறதுக்கு நல்லா மண்டையை தடவி இந்த வாங்கிக்கேன்னு அவன்லாம் ஃபால்ஸ் ப்ராஃபட். மதுரை ஜஸ்டின், கள்ளப்போதகர்கள் யார், கள்ளத்திற்கத்தரிசிகள் யார் என்பதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறான். வேதாகமம் யார் கள்ளத்திற்கு தரிசி யார் கள்ளப்போதகர் என்று சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட அந்த கள்ளப்போதகர்கள் யாரை கள்ளப்போதகர்கள் யாரை கள்ளத்திற்கு தரிசிகள் என்று சொல்லுகிறார்கள் என்று தெரியுமா? வேதாகமம் யாரை தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிறதோ அவர்களை கள்ளப்போதகர்கள் என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்லுகிறார்? அப்போ இவருடைய கூற்றுப்படி ஒருவர் ஒரு வியாதியோடு இருக்கிறார், ஒருவர் வறுமையிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவரை பார்த்து இந்த பூமியில வாழும்போது வியாதி வறுமை இதெல்லாம் இயல்புதான், ஆனால் நமக்கு பரலோகத்திலே நிலை வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தான் கள்ளப்போதகர்களாம். அப்போ யார் இவருடைய பார்வையில் யார் நல்ல போதகர்கள்? ஒருவர் வியாதியோடு வறுமையோடு இருக்கிறார்னு சொன்னால் இந்த வியாதி மாறித்தான் ஆக வேண்டும், இந்த வறுமை மாறித்தான் ஆக வேண்டும், நீ கண்டிப்பாக பணக்காரனாக மாறுவாய், உன்னுடைய வியாதி கண்டிப்பாக தீரும் என்று சொல்லி பொய் வாக்குறுதி கொடுப்பார்கள் அல்லவா? அப்படி பொய் வாக்குறுதி கொடுக்கிற இதே போன்ற கள்ளப்போதகர்கள் இருக்கிறார்கள், அந்த கள்ளப்போதகர்கள் தான் நல்ல போதகர்கள் என்று சொல்லி இவர் சாட்சி கொடுக்கிறார். ஃபால்ஸ் டீச்சர் ப்ராஃபட்ன்ற வந்து என்னன்னா வந்து இந்த பிசாசு கொடுக்குற எல்லா தாக்குதலுக்கும் மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க பாருங்க. ஓகே, அடி வாங்குறதுக்கு நல்லா மண்டையை தடவி இந்த வாங்கிக்கேன்னு அவன்லாம் ஃபால்ஸ் ப்ராஃபட். வியாதி, ஓகே, சாவு, சரி, மரணம், வந்து தரித்திரம், இதெல்லாம் உனக்கு நல்லதுப்பா நல்லதுப்பான்னு சொன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு 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 பிராஸ்டியூட்டோடைய ஹெட்டு வந்து ஒரு பொண்ணை பிராஸ்டியூட் பண்ணுறதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மகா மட்டமாக எனக்கு தெரியுது. ஓகே, ஒரு வியாதி வருகிறது என்று சொன்னால் அதை நீங்குவதற்காக ஜெபிக்கலாம், தவறு கிடையாது, ஆனால் இது கண்டிப்பாக நீங்கித்தான் ஆகும் என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அது போய் அது நீங்கலாம் நீங்காமலும் போகலாம், அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. பவுலுக்கு ஒரு பலவீனம் வந்தது, அது நீங்கும்படி மூன்று முறை பவுல் ஜெபிக்கிறா, அவருக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? இல்லை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும், பதிலுக்கு நான் என்னுடைய கிருபையை தருகிறேன், இந்த பலவீனத்திலே என்னுடைய பலம் உனக்கு பூர்ணமாக விளங்கும், உன்னுடைய இந்த பிரச்சனையிலே உன்னுடைய இந்த உடல் பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும், ஆகவே இந்த பலவீனம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பலவீனத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன், கிறிஸ்துவின் பலம் என்மேல் தங்கும்படிக்கு இந்த பலவீனத்திலே நான் பெருமை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பலவீனத்தை குறித்து பவுல் பெருமை பாராட்டுகிறார். அப்போ இந்த ஜஸ்டினை பொறுத்த வரைக்கும் பவுல் ஒரு கள்ளப்போதகர். வியாதி, ஓகே, சாவு, சரி, மரணம், வந்து தரித்திரம், இதெல்லாம் உனக்கு நல்லதுப்பா நல்லதுப்பான்னு சொன்னா அடி வாங்குறதுக்கு நல்லா மண்டையை தடவி இந்த வாங்கிக்கேன்னு அவன்லாம் ஃபால்ஸ் ப்ராஃபட். பேதுரு என்ன சொல்லுகிறார்? பேதுரு அந்த பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இந்த பாடுகள் உங்களுக்கு வரவே கூடாது, இப்பொழுதே நீங்கி போவதாக அப்படியா சொன்னார்? அப்படி போலி வாக்குறுதி கொடுத்தாரா? இல்லை, மாறாக நீங்கள் இந்த பாடுகள் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாமும் கூட கழிகூர்ந்து மகிழும்படியாக. அப்போ அப்பொழுது ஒரு மகிமை, கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு மகிமை கிடைக்கும், அப்பொழுது அவர் வெளிப்படும் போது நாமும் கழிகூர்ந்து மகிழ்வோம். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு பாடுகள் வந்தால் நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் என்று சொல்லி அந்த பாடுகளிலே மகிழ்ந்து கழிகூறுங்கள் என்று தான் பேதுரு எழுதுகிறார். அப்போது பாடுகளை சகிக்க சொன்ன, பாடுகள் இப்படித்தான் இருக்கும், பாடுகள் இப்படி போகாது இருக்கும், அதில் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்ன பேதுரு கள்ளப்போதகரா? ஜஸ்டினை பொறுத்த வரைக்கும் அது கள்ளப்போதகம். உபத்திரவம் நீங்கும், உபத்திரவம் இல்லாத ஒரு செழிப்பான வாழ்வு உண்டாகும் என்று சொல்லுகிறவர்கள் தான் நல்ல போதகர்கள் என்பது போல பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு வேதம் சொல்லுகிறது கள்ளப்போதகர்கள் என்பது இழிவான ஆதாயத்திற்காக மக்களை வேத புரட்டு பண்ணி கவிழ்த்து போடுகிறவர்கள். பேதுரோதைத்தான் எழுதுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அதே போல கள்ளப்போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டை நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதளிப்பார்கள்,
அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இதெல்லாம் எதுக்காக தெரியும்? பொருளாசை எனும் இழிவான ஆதாயத்திற்காக, பணத்திற்காக. வேதவசனத்தை புரட்டுகிறவர்கள் கள்ளப்போதர்கள் என்று வேதம் சொல்லியிருக்க, ஆனால் வேதத்தை போதிக்கிறவர்கள், வேதத்தை வேதத்தின் எழுதியுள்ளதன்படி சாராசனத்தின்படி போதிக்கிறவர்கள் தான் கள்ளப்போதர்கள் என்று சொல்லி முத்திரை குத்துகிறான் இந்த ஜஸ்டின். அன்புக்குரியவர்களே, இழிவான ஆதாயத்தை இச்சிப்பதையா இந்த ஜஸ்டின் போன்றவர்கள்? ஆகவே தான் இந்த இழிவான ஆதாயத்தை, மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இவ்வளவு வேதத்தில் இல்லாத போதனைகளை எல்லாம் போதிக்கிறார்கள். மக்களுக்கு இச்சையை தூண்டுகின்ற ஆசை வார்த்தைகளை எல்லாம் போதிக்கிறார்கள், வேத புரட்டு பண்ணுகிறார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறபடி இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் கள்ளப்போதகர்கள். ஆனால் இந்த ஜஸ்டின் சொல்லுகிறான், நாங்கள் எல்லாம் நல்ல போதகர்கள், வேதம் யாரையும் நல்ல போதகர்கள் என்று சொல்லுவது, அவர்கள் தான் கெட்ட போதகர்கள், கள்ளப்போதர்கள் என்பதாக சொல்லுகிறார். தேவன் சொல்லாததை சொல்லுகிறவர்கள், கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிறவர்கள் கள்ளத்திற்க தரிசிகள். அப்போ இன்னைக்கு இந்த ஜஸ்டின் போன்றவர்கள், மோகன்சி போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அது எல்லாமே கள்ளத்திற்கு தரிசனம். அவர்கள் சொல்வது ஒன்றுமே நடப்பதில்லை, ஒன்று ரெண்டு விஷயங்கள் எதேச்சியாக சம்பந்தம் இல்லாமல் நடக்கிறதை கூட நாங்கள் சொன்னால் நடந்தது என்று சொல்லி பொய் சொல்லி மேனேஜ் பண்ணுவார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் கள்ளத்திற்கு தரிசிகள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்போ வேதாகமத்துக்கு எதிராக செயல்படுகிற இந்த கள்ளப்போதகர்களும் கள்ளத்தீர்க்க தரிசிகளும் வேதாகமம் யாரை சரியானவர்கள் என்று காண்பிக்கிறதோ அவர்களை கள்ளப்போதகர்கள், கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்று முத்திரை குத்துவார்கள். தயவு செய்து இந்த வஞ்சகங்கள் விழாமல் தப்பித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய ரசிக குஞ்சுகளை.